கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 14:26-27 வசனங்கள். ஆமேன். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், என் நன்றியோடமே துதிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் பயந்து நாங்கள் நடக்கும்போது கர்த்தா தாமே தகப்படே ராஜினே, எங்களோட பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கலம் தருகிறீர். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அன்றியோடமே துதிக்கிறோம் ஐயா. எங்களையும் எங்கள் குடும்பமும் அவட பிள்ளைகளும் நீர் தாமே பாதுகாப்புக்குள் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாமே உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்குள் வைத்து நீர் எங்களை வழி நடத்துவீரா. கர்த்தாவே உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு ஜீவ ஊற்றாய் இருக்கட்டும். கர்த்தாவே ஆம், கர்த்தாவே நன்றியோடமே துதிக்கிறோம். ஜீவனுள்ள ஊற்றாய் ஆம் தகப்பட ராஜினம், உயிர் உள்ளவர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே வளம் வரத்தக்கதாக தேவரின் தகப்பட ராஜினங்கள் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மரண கண்ணிகளுக்கு நாங்கள் தப்பத்தக்கதாக தகப்பட ராஜினி, பிசாசின் கிரியைகள் எங்கெங்கு வரும் என்று எங்களுக்கு தெரியாது. கர்த்த தாமே தகப்பனே உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு தகப்பனே அந்தந்த கிரிகளிலிருந்து, கெட்ட கிரிகளிலிருந்து எங்களை தகப்பனே ராஜினை தப்பு வைக்கிறதல்லவா, மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிறதல்லவா நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கர்த்த தாமே தகப்பனே ராஜினே, நீர் தாமே உம்முடைய சட்டையில் நிலையில் வைத்து எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படியே அந்த வார்த்தையின்படியாக தகப்பனே ராஜினே எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பமும் இந்த கரத்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆமென்.